Welcome back to Tamil Display. Hello friends, இன்னைக்கு நம்ம விலங்குகளோட இன்ட்ரஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல இந்த லேடி இந்த ஒட்டகத்தோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்க ட்ரை பண்றாங்க. அதனால ஒட்டகத்துக்கு ரொம்ப பக்கத்துல போறாங்க. போட்டோக்கு நல்லா போஸ் கொடுத்த ஒட்டகம் உடனே அவங்க தலையை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளவு பக்கத்துல போய் நின்னா இப்படித்தானே ஆகும். இங்க இந்த லேடியும் ஒட்டகம் கூண்டுக்குள்ளதானே இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு பக்கத்துல போய் உட்காந்து போட்டோ எடுத்திருக்காங்க. கடைசியில என்னாச்சு, ஒட்டகம் அவங்களோட முடிய ஏதோ புல்லு அப்படின்னு நினைச்சிட்டு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடிச்சாலும் பரவாயில்ல, பாதி முடிய மண்டையில இருந்து கடிச்சு எடுத்து அதை ஒரு காஞ்ச புல்லுன்னு நினைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. எப்படி வைக்கோல் மாதிரி டேஸ்ட் பண்ணி சாப்பிடுது பாருங்க. இங்க இந்த பொண்ணு ஒட்டகத்துக்கு பக்கத்துல போய் நின்னு போட்டோ எடுத்து அவங்களோட தலைமுடிய பறிகொடுக்க பார்த்தாங்க. விலங்குகளை எப்பவும் தூரத்துல இருந்தே பாக்கணும். இந்த வீடியோல துள்ளி ஓடுற மான்களை தான் பாக்குறோம். மான்கள் ஜம்ப் பண்ணி போறதே பாக்குறதுக்கே அட்டகாசமா இருக்கு. எவ்வளவு உயரத்துக்கு ஜம்ப் பண்ணுது பாருங்க. இது ஒரு வகையான மான். இந்த மான்களால பல அடி தூரத்தை இப்படி ஜம்ப் பண்ணியே கடக்க முடியும். எல்லாம் ஒரே நேரத்துல இப்படி ஜம்ப் பண்ணி போறது பாக்குறதுக்கே அட்டகாசமா இருக்குல்ல. அடுத்தது அந்த வீடியோல தண்ணியில கிடந்த ஒரு வலையில ஷார்க் மீன் வந்து சிக்கி இருக்கு. இதை பார்த்தவரு அந்த வலையில இருந்து அந்த மீனை மீட்டு எடுத்திருக்கிறாரு. அதை பத்திரமா தூக்கிட்டு போய் மறுபடியும் கடல்ல விட்டு அதோட உயிரை காப்பாத்திருக்கிறாரு. அடுத்தது இந்த வீடியோல ரோட்டு சைட்ல நிறுத்தி வச்சிருந்த பைக்கு கிட்ட வந்து இந்த மான் மல்லுக்கு நிக்குது பாருங்க. இந்த மானுக்கு நல்ல கூர்மையான நீளமான கொம்புகள் இருக்கு. அதை வச்சுதான் இந்த பைக் சீட்டை கிழிச்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த பைக்கு சொந்தக்காரர் வேகமா ஓடி வந்து மான் கிட்ட இருந்து பைக்கை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த மான் என்னவோ விடாப்படியா நான் கண்டிப்பா அந்த பைக்கை ஒரு கை பாப்பேன் அப்படின்னு சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. மானுக்கு பைக்கை பார்த்ததும் ஏதோ ஆர்வம் வந்துடுச்சு. எப்படியோ அதுகிட்ட இருந்து தப்பிச்சுட்டாங்க. அடுத்தது இந்த வீடியோல குரங்கு ஒண்ணு இந்த லேடிய சுத்தி சுத்தி வந்து அவங்க கையில இருக்கிற ஹேண்ட்பேக்கை கேக்குது. நம்ம எப்பவும் ஏதாவது எடுக்கணும்னா உடனே ஹேண்ட்பேக் திறந்துதான் எடுப்போம். இந்த விஷயம் குரங்குக்கு தெரிஞ்சிருக்கு. உள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத அழகா ஜிப்பு திறந்து எல்லா பொருளையும் தூக்கி வெளியே போட்டுட்டு இருக்கு. பக்கத்துல போய் கேட்டாலும் கொடுக்காது. அதனால இந்த லேடி அமைதியா நின்னுட்டாங்க. பேக் எல்லாம் நல்லா செக் பண்ணிட்டு பேகையும் தூக்கி வீசிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. அடுத்ததான் இந்த வீடியோல கூட்ட கூட்டமா நடந்து போற வைல்டு பீஸ்ட தான் பாக்குறோம். எவ்வளவு பெரிய கூட்டம் பாருங்க, பாக்குறதுக்கே அட்டகாசமா இருக்குல்ல. நூத்துக்கணக்கான வைல்டு பீஸ்ட் ஒரே இடத்துல இத மேல இருந்து ஷூட் பண்ணிருக்காங்க. அடுத்ததான் இந்த வீடியோல இந்த வாத்து கார் முன்னாடி வந்து நின்று காரையே பாத்துட்டு இருந்திருக்கு. இத பார்த்தது இவரு கண்ணாடியை திறந்து வாத்தை எட்டி பாத்துருக்கிறாரு. வாத்து முகத்திலே கொத்தி விட்டு இருக்கு. உடனே கார் கண்ணாடியை மூடி இருக்கிறாரு. அடுத்ததான் இந்த வீடியோல ரெண்டு நரிகள் ஒன்னா சேர்ந்து குட்டி யானைய ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருந்திருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த குட்டி யானை வேகமா ரெண்டு நரியையும் துரத்துது. இந்த நரிகள் ஓடுற மாதிரி ஓடிட்டு மறுபடியும் யானைய ஃபாலோ பண்ணி பின்னாடியே தான் போகுது. அடுத்ததான் இந்த வீடியோல பாக்குறத என்னன்னு சொல்றது, இந்த நாயோட ஓனர் நாயை வெளியே கட்டி போட்டுட்டு கடைக்குள்ள போயிருப்பாரு போல. அந்த கேப்ல இந்த காக்கா வந்து என்னென்ன சேட்டைகள் பண்ணுது பாருங்க. இந்த நாயை கொத்திட்டு கொத்திட்டு தள்ளி ஓடிடுது. ஒரு தடவை ரெண்டு தடவைன்னா பரவாயில்ல, திரும்ப திரும்ப வந்து இந்த நாயை கொத்துது பாருங்க. எதுக்குதான் இந்த காக்காக்கு இப்படி ஒரு சேட்டையோ. அடுத்ததான் இந்த வீடியோல ஒரு குட்டி குரங்கதான் பாக்குறோம். இந்த குட்டி குரங்கு அதோட தாய் குரங்கோட சேர்ந்துதான் உட்கார்ந்துருக்கு. குட்டி குரங்கு பின்னாடி எதையோ வேடிக்கை பாத்துட்டு இருக்கு. பக்கத்துல இருந்த தாய் குரங்கோ அப்படியே நகர்ந்து பின்னாடி போயிடுச்சு. இப்ப குட்டி குரங்கு தனியா உட்கார்ந்துருக்கு. அதோட கைய இவங்க பிடிச்சு வச்சிருக்காங்க. தாய் குரங்கு அங்க நிக்குது. நம்ம கைய அப்ப யாரு பிடிச்சு வச்சிருக்கா அப்படின்னு திரும்பி பாக்குது. பார்த்தது அதுக்கு எவ்வளவு பெரிய ஷாக் பாருங்க. கைய உதறிட்டு அப்படியே பின்னாடி போயிடுச்சு. அடுத்ததான் இந்த வீடியோல முதல்ல பண்ணையில ஒரு வாத்தை விட்டுருக்காங்க. இந்த வாத்து படுத்திருக்கிறது யாரு அப்படின்னு தெரியாம மெதுவா நகர்ந்து நகர்ந்து போகுது. இந்த முதல்ல அதை சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணுது, வால் பக்கமா வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. அடுத்த முதலையும் சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணுது, மறுபடியும் இது கிட்ட இருந்து தப்பிச்சிடுச்சு. இனிமே இந்த வாத்து உஷாரா இருக்கும் போல. இந்த வீடியோல புலி ஒன்னு ஹாயா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. பின்னாடி யானை ஒன்னு நடந்து வருது. நல்ல வேளையா புலி லைட்டா திரும்பி அதை பார்த்துச்சு. பார்த்ததுதான் உண்டு, உடனே அந்த இடத்த காலி பண்ணி நகர்ந்து போயிடுச்சு. யானை சத்தமே இல்லாம அமைதியா வருது பாருங்க. புலி திரும்பி பார்த்ததுனால கண்டுபிடிச்சது. அடுத்ததான் இந்த வீடியோல குதிரை கொட்டகையில இருக்கிற குதிரை தலையை வெளியே நீட்டி எதையோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துல போய் இந்த பூனை உட்கார்ந்துருக்கு. இந்த பூனையை அந்த இடத்துல இருந்து போக சொல்லி இந்த குதிரை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா பூனை கேட்கவே இல்ல. குதிரைக்கு இவ்வளவு கோவம் வருமா? கொஞ்ச நேரத்துல டென்ஷன் ஆகி பூனையை தூக்கி வீசிருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல. அடுத்ததான் இந்த வீடியோல நாய் சேவல் குரங்கு இந்த மூணுமே ஃப்ரெண்டு போல. ஏன்னா இந்த மூணுமே அமைதியா பக்கத்துல நிக்குது. இந்த குரங்குக்கு ட்ரெஸ் எல்லாம் வேற போட்டு விட்டுருக்காங்க. குரங்குதான் திடீர் திடீர்னு சேட்டை பண்ணுமே, திடீர்னு இந்த நாய் கிட்ட சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. நாய் எப்படியோ அது கிட்ட இருந்து தப்பிச்சிடுச்சு. நாயை விட்டுட்டு இப்ப இந்த சேவல் கிட்ட வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கு. குரங்கு சேட்டைன்னு சும்மாவா சொல்றாங்க, இந்த சேவல் அது கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கு. அடுத்ததான் இந்த வீடியோல ஒரு சீகல் பறவை நிக்குது. அதை சுத்தி நிறைய காக்கா நிக்குது. இந்த காக்கா எல்லாம் ஒன்னா சேர்ந்து சீகல் பறவை கிட்ட வம்புக்கு போயிட்டு இருக்கு. ஒன்னொன்னா போய் அதோட சிறகு பிடிச்சி இழுக்கிறது, காலை பிடிச்சி இழுக்கிறது அப்படின்னு வம்பு பண்ணிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் காக்காக்கு இவ்வளவு சேட்டா ஆகாது. இந்த வீடியோல நம்ம பாக்குறது எந்த வண்டினாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் பொருள் ஏத்த முடியும். அதுக்கு மேல அதிகமா ஏத்தணும் அப்படின்னா வண்டி கவுந்துரும். இந்த டிராக்டர்ல இப்படிதான் அளவுக்கு அதிகமா பொருள் ஏத்தி வச்சிருக்காங்க. டிராக்டரோட முன்பகுதி அப்படியே மேல தூக்க ஆரம்பிச்சிடுச்சு. பாரத்தை கொஞ்சம் குறைச்சிட்டா சரியாயிரும். ஆனா இந்த வண்டியை கீழே இறக்குறதுக்காக கயிறு போட்டு இழுத்துருக்காங்க. இழுத்த இழுப்புல வண்டியே பாதியா வந்துடுச்சு.
இனி எங்க வண்டியை ஓட்டிட்டு போறது, என்னவோ நினைச்சு வேலை செய்ய அது எப்படியோ முடிஞ்சிருக்கு. அடுத்து நம்ம இங்க வித்தியாசமான வண்டிகளை தான் பாக்குறோம். எப்போ ஒரே மாதிரி வண்டியில போறதே கண்டிப்பா போர் அடிக்கும். அதனால ட்ராலி மாதிரி டிசைன் பண்ணப்பட்ட ஒரு வண்டி, நல்லா என்ஜாய் பண்ணி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட பரவாயில்ல, இங்க இந்த வண்டியை பாருங்க, பாக்குறதுக்கு வாழைப்பழம் மாதிரியே இருக்குல்ல. இதுல டிராவல் பண்றதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அட்டகாசம் தான்ல, எல்லாரும் நார்மல் கார்ல போகும்போது நம்ம மட்டும் ஒரு வாழைப்பழ கார்ல போனா எப்படி இருக்கும். அடுத்ததா கார் ஓட்டி போயிட்டே இருக்கும்போது காருக்கு ஃப்ரண்ட்ல ஒரு பாம்பு வந்து எட்டி பார்த்திருக்கு. நல்லவேளை காருக்கு வெளியே இருந்து எட்டி பார்த்தது, இது எங்க இருந்தது அப்படின்னு தெரியல. உடனே ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. டிரைவருக்கு ஒரு நிமிஷத்துல தூக்கி வாரி போட்டிருக்கோம். அடுத்தது அந்த வீடியோல பாக்குற இவர் தான் ட்ரெயின் டிரைவர். அந்த ட்ரெயினை நிறுத்திட்டு அவரே வந்து கேட்டை லாக் பண்றாரு. திரும்ப அவரே ட்ரெயினை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் இறங்கி வந்து இந்த கேட்டை ஓபன் பண்ணி விடுவாராம். நம்பவே முடியல, ட்ரெயின் டிரைவரே இறங்கி வந்து கேட்டை லாக் பண்ணிட்டு போறது கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா விலங்குகளோட இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.